வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாம்பார் மசாலா பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தடில் தான் நான் அந்த சாம்பார் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பாருக்கு மட்டும் கிடையாது, நான் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு 1 கிலோ வந்து மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், 1 கிலோ வந்து மல்லி விதை எடுத்திருக்கேன், 250 கிராம் வந்து சீரகம் எடுத்திருக்கேன், 250 கிராம் வந்து மிளகு எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 250 கிராம் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து உளுந்தம் பருப்பு, 200 கிராம் வந்து இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து மஞ்சள், 50 கிராம் பெருங்காயம். இது வந்து வீட்லேயே மரம் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கருவேப்பிலையை வந்து பறித்து இதை நல்லா காய வச்சு இந்த மசாலாவோட சேர்க்க போகிறேன். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், ஏன்னா சாம்பார் பவுடர் வந்து நம்ம நிறைய நாளைக்கு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் இந்த இலை வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா காய வச்சுருக்கணும், நல்லா காய வச்சு இப்படி நம்ம வந்து கையிலேயே வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா பவுடர் ஆகுற அளவுக்கு இருக்கணும். இது சின்னதாக வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்தது அப்படின்னாக்க சாம்பார் பவுடர் வந்து கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதையும் வந்து நம்ம வந்து சாம்பார் பவுடரோட சேர்த்து அரைச்சிக்கிறலாம். ஒரு 100 கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லாத்தையுமே வந்து வடைச்சட்டியில் அதனுடைய ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து நம்ம வந்து சாம்பார் மசாலா அரைச்சி வாங்கிக்கிறணும். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெறும் கடாயில் ரொம்ப ட்ரையாகவே நம்ம வறுத்துட்டா போதும். மெஷினில் வந்து நம்ம சாம்பார் மசாலா அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த பவுடரை நல்லா ஆற வச்சிடணும். இதே மாதிரி சாம்பார் பவுடர் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதைத்தான் நான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவேன், மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லா குழம்புக்கும் கூட இதே பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.